ஏற்கனவே ஞான செருக்கு என்ற ஒரு படத்தை என்னுடைய அண்ணன் ஓவியர் வீரசந்தானத்தை வச்சு எடுத்து பல பன்னாட்டு விருதுகளை வென்று பல நாடுகளுக்கு விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட படத்தை எடுத்த என்னுடைய தம்பி தரணி ராஜேந்திரன் அவர்கள் முற்றுமா ஒரு புதிய குழுவை தன்னோடு தயார் செய்து கொண்டு யாத்திசை அதாவது தென் திசை அதான் அதுக்கு பொருள் அது யார்னா தென்புலம் அது தென் திசை அப்படி ஒரு படத்தை எடுத்துருக்கிறாரு. அது படம்னு சொல்ல முடியாது, படம்னு ஒவ்வொரு காட்சியும் பிரமிப்பாக இருக்குது, வியப்பாக இருக்குது. ஏன் ஒரு தமிழில் ஒரு சின்ன பிள்ளை இப்படி ஒரு படத்தை எடுத்துருக்காரு அப்படின்ட்டு. அது ஒரு வரலாறு கிடையாது, எப்படி பொன்னியின் செல்வனே முழுமையான வரலாறு இல்லை, அது 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 அதன் சாயல். பாகுபலி எப்படி ஒரு கற்பனை கதையோ அது மாதிரி ஒரு கற்பனையில் செஞ்சுருக்குறார். ஆனால் அது இப்படி ஒருத்தர் எடுத்துட முடியுமான்னு இருக்குது. அவருக்கு கிடைச்ச பொருள் இதை வச்சுக்கிட்டு மிக பிரம்மாண்டமாக எடுத்துக்க அதில் நடிச்சிருக்கிற தம்பி பொதி இந்த சேயோன் அந்த சக்தி அந்த ரணதீரா வர்ற சக்தி பொதியாக வர்ற சேயோன் எல்லாம் உடலை வந்து உடற்பயிற்சி கொடுத்துல போய் ஏற்றிக்கிறது இதெல்லாம் அதெல்லாம் பெரியதில்ல. ஆனால் நடிக்கணும், உடலை பெருசாக வச்சுருக்கிறது பெருசு இல்லை, நடிப்பு பின்னி பிரம்மா பண்ணிட்டு. அதே மாதிரி இவங்க ராசலட்சுமியும் சரி வைதேகியும் சரி நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப பாராட்டுக்குரியது ஒளிப்பதிவு, அது அகிலேஷ் காத்தமுத்துன்னு நம்ம தம்பி, அவனும் புதுசு. இவன் தம்பி வந்து மகேந்திரன் எங்கள் நம்மால் எங்கள் படத்துக்கு அவன் ஒன்று தான் கொஞ்சம் பழையாளாக இருக்கான், ரெண்டு மூணு படம் பண்ணிட்டான். மற்றபடி கலை இயக்குனர் ரஞ்சித்து, சண்டை இயக்குனர் ஓம் பிரகாஷ் அவருக்கு தான் அவன் ஒரு நாள் கூட ஓய்வு எடுத்துருக்க முடியாது. ஏன்னா படம் முழுக்க போகிறது தான் அது. அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, நீங்கள் இங்கே உட்காந்து பார்த்துருப்பீங்க தானே, இல்லைன்னா பாருங்கள். ஒரு பிரமிக்கத்தக்க படம் தமிழில் வந்து இப்படி ஒரு முயற்சி செஞ்சுருக்கிறதுங்கிறது பெருசு. ஆனால் அவருக்கு தம்பிக்கு துணையாக இருந்த அந்த கேஜே கணேஷ் அந்த தயாரிப்பாளருக்கு தான் என்னுடைய பெரிய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா இவன் கதை சொல்லியிருக்கவே முடியாது, தரணி போய் கதையை சொல்லியிருக்க முடியாது. சரி எடுத்துக்காட்டுற சார் அப்படின்னு சொல்லி கதையாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதில். ஆனால் படம் முழுக்க ஒவ்வொரு நகரும் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமும் பிரமிப்பும் தான். கலை தேர்வு எங்கே வேறு பகுதிக்கெல்லாம் போகல, நம்ம ஊர்லேயே அவர் சொல்கிறார் அண்ணன் முழுக்க தேனியிலே எடுத்துகிட்டு அப்படி இரடா எங்கூர் நம்ம ஊர்லேடா இவ்வளோ இடம் இருக்குது. அந்த மலை குன்றுகளும் அருவியும் அந்த பாதையும் வந்து புறமைக்க வைக்கிது. இது வந்து ஒரு நாலாண்டு கால உழைப்பு. தம்பி கலைஞன் கூட சொன்னாங்க அண்ணன் இந்த சேயோரை இந்த ரணதீரா